கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள். தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 465. பாடத்தின் தலைப்பு பஸ்கா. பக்கம் 3. இது இஸ்ரேலர்களுடைய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகின்றது. இது நிழலான ஜனங்களின அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. இவ்வனுசரிப்பு நிறுவப்பட்ட விவரங்கள் யாத்திராகமம் 12 அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகின்றது மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் புசித்தார்கள். யூதர்களுடைய முதலாம் மாதத்தின் 14 தேதியின் அந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்டதின் காரணமாகவும் இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள். அல்லது எகிப்தியர்களின் முதற்பேரானவர்கள் சந்தித்திட்ட மரணத்தின் வாதை நின்று தப்புவிக்கப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் காரணமாகவும் மற்றும் அடுத்த நாளில் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று சுதந்திரமடைந்து வெளியேறினதின் காரணமாகவும் தேவனுடைய கட்டளையின் பேரில் இஸ்ரேலர்கள் ஒவ்வொரு வருடமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூர்ந்து ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 12:14. இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகிய அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலனை 1 கொரிந்தியர் 5:7 வார்த்தைகளை எழுதும்படிக்கு ஏவி அவ்வனுசரிப்பிற்குரிய அர்த்தத்திற்கான திறவுகளை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போலவே இருளில் காணப்பட்டிருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5:7. இப்படியாக இக்காரியத்தின் மீது பரிசுத்த ஆவியானது நமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும் இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாய் இருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது முதற் பேரானவர்களாகிய சபை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்பதையும் தெளிவாய் காண்பிக்கக்கூடிய மற்ற வேத வாக்கியங்களையும் நாம் கண்டுபிடித்தோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு நாம் இப்பொழுது தம்முடைய சீஷர்களுடன் கடைசி பஸ்காவை புசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளின் இடத்திற்கும் செயல்பாடுகளின் இடத்திற்கும் கடந்து வருகின்றோம். தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் 14 தேதியில் அடிக்கப்பட்ட காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக முன்னடையாளமாக இருந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நாளினுடைய கணக்கிடுதல் விஷயத்தில் ஒரு நடுராத்திரியிலிருந்து மறு நடுராத்திரி வரை என்று இப்பொழுது காணப்படும் வழக்கத்தின்படி யூதருடைய நாள் கணக்கீடு காணப்படாமல் மாறாக மாலை 6 ஆரம்பித்து அடுத்து வரும் மாலை 6 நிறைவடைவதாயிருக்கின்றது. ஆகவே இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை சுமார் 8 புசித்தார்கள் மற்றும் அதே இரவில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் மற்றும் அதே நாளில் தானே மரித்தார். இப்படியாகவே அனைத்து எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டியிருந்தது மற்றும் நிறைவேறவும் செய்தது.
இதோ உன் ராஜா வருகிறார் எனும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மற்றும் அதே வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அது வீட்டிற்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற பஸ்கா நிழலில் உள்ள அம்சத்தினை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக கழுதையின் மேல் ஏறி பட்டணத்திற்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன்வைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:4 யாத்திராகமம் 12:3 பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வாசிக்கிற பிரகாரமாக பஸ்காவிற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக இயேசு தம்மை இறுதியாக இஸ்ரேல் ஜாதியாருக்கு அல்லது வீட்டாருக்கு முன்வைத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:1-12:13 அவர்களது ராஜா கழுதை குட்டியின் மீது ஏறி அவர்களிடத்தில் வந்தார். அவரோ அவர்களுக்காக கண்ணீர் விட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று கூறினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:38-39 இயேசு பஸ்காவினுடைய உட்கருத்தை அறிந்திருந்தார். ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எவராலும் அவரை உற்சாக மூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆதாமின் பாவத்திலிருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாதது வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது. அதாவது அவர்களை மரணத்தின் வல்லமை நின்று மீட்டுக் கொள்ளும் இரத்தத்தை சிந்தின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தினால் பாவத்திலிருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்பட்டதாக கருதப்படும் நிலை வரும் வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையாக கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியில் தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கமடைந்ததில் ஆச்சரியம் அடைவதற்கு ஒன்றுமில்லை. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் வந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:14-16 முடிய உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அடிக்கப்படுவதன் மூலமாக எப்படி பஸ்காவின் காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இயேசு ஆசையாயிருந்தார். சீஷர்களால் கிரகித்து கொள்ள முடிகிற மட்டும் கிரகித்து கொள்ளத்தக்கதாக இயேசு பஸ்காவின் அர்த்தம் பற்றின சத்தியத்தை வெளிப்படுத்துவதே அவர் சீஷர்களுடன்